நீட்டேர் என்று சொன்னீர்கள், தள்ளவில்லை. 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று அனைவரும் ஏமாற்றி விட்டீர்கள். அனைவரும் தெரிந்து கொண்டார்கள். உங்களை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இல்லை. ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், விடிய அரசே, விடிய எப்போது விடிய போகிறது? உங்கள் அரசு எப்போதுமே விடியாது. உங்கள் அரசாங்கம், உங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் மக்களை ஏமாற்றி ஆட்சி கொள்வீர்கள். விடிய அரசு, விடிய அரசு தான் உங்களது, எப்பொழுதும் விடியாது. ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், எப்பொழுது விடியும் சொல்லுங்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் ஆட்சி எந்த காலத்தில் இங்கு விடியலை கொண்டு வர போகிறது? இன்னும் 10 முறை ஆட்சிக்கு வர வேண்டுமா? நீங்கள் வந்து 1 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. என்ன சாதனை செய்தீர்கள்? அனைத்து பொருளின் மேலும் விலைவாசியை ஏற்றினீர்கள். அனைத்து பொருள்களும் ராக்கெட்டில் பறக்கிறது விலை. மத்திய அரசாங்கம் 10 ரூபாய் பெட்ரோலுக்கு இறக்குகிறது. ஒரே ஒரு பைசா கூட உங்களால் இருக்க முடியவில்லை. என்ன காரணம்? ஏன் இறக்கவில்லை? ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை இறக்குகிறோம் என்று சொன்னீர்கள். 3 ரூபாய் சொன்ன வாக்குறுதிக்காக 3 ரூபாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. அதன் பிறகு மத்திய அரசாங்கம் 10 ரூபாய் இருக்கிறது, ஏன் இருக்கவில்லை? மின்சார பஸ் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னீர்களே, ஏன் உயர்த்துகிறீர்கள்? மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொல்லலை, ஏன் உயர்த்துகிறீர்கள்? இப்படி அனைத்து பொருள்களிலும் விலையேற்றி, அனைத்து துறைகளிலும் மின்சாரத்துறையிலும் விலையில ஏற்றி மக்களை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறீர்கள். உங்கள் அரசு எப்பொழுதும் விடியாது. அதோடு இந்த விடிய அரசுக்கு துணையாக இருக்கும் இந்த திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த அமைச்சர் பெரும் பொறுப்பை வைத்து பெரும் பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுவரை என்ன செய்தார் என்று ஒரு காலம் நினைத்து பாருங்கள். ஒரே ஒரு உதவி கூட இந்த மக்களுக்கு செய்யவில்லை. எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. எப்போது வருகிறார்? சிலைகளை திறக்குகிறார், வேறு ரோடுகளில் அவருக்கு தேவையான இடத்தில் போட்டுக் கொள்கிறார். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒழிய இந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை, சொன்ன வாக்குறுதிகளை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. எனவே உங்களை நாங்கள் வாக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களை விரைவில் தூக்கி எரியத்தான் போகிறார்கள். உங்களிடம் பணம் இருக்கலாம், ஒரு சில படம் இருக்கலாம். அனைத்தும் இந்த மக்களை பார்க்கும் பொழுது, இந்த போராட்ட மக்களை பார்க்கும் பொழுது ஓடி மறுவார்கள் என்று உறுதியாக சொல்லி உங்கள் போராட்டத்திற்கு கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் அண்ணன் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வரும் போராட்டங்களில் தொடர்ந்து போராடி திராவிட முன்னேற்றத்துக்கு பொருத்த வேண்டும் என்று வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.